திடீர்க்கீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஓப்பனாக பேச நான் விரும்பலை, ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி கேர்ள் வந்து இதை வந்து நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அதனால் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். எது வேணால் நினச்சிக்கலாம், ஏன்னா இது ஜனங்களுக்கு புரியுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து மூடி மறைச்சி பேசுகிறேன். யாரையாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக நம்ம தாக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து உரைக்கிற மாதிரி புத்தி தான் நம்ம சொல்ல முடியும். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன், என்னால் முடிஞ்சது. ஸோ உனக்கு ஏன் இது தேவையான்னு நீங்கள் கேட்கலாம், கேட்டுட்டு போங்க. ஏன்னா எல்லாருக்கும் தேவையா தேவையான்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா உலகத்தில் எதுவுமே வந்து தேவையில்லாமல் தான் போவோம். ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஸோ அவ வந்து நம்பி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ நீனும் அதை கேட்டிருக்கலாம். அதை வச்சுட்டு நீ எப்படி நீ என்ன எல்லாத்தையும் நான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ உன்னோட லைஃப் வந்து நீ வந்து பல கஷ்டங்கள் பட்டு நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்லும்போது அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு கணவனோட வாழ்ந்துட்டுருக்க அந்த பொண்ணுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ அவள் தப்பு பண்ணினதாகவே இருக்கட்டும், எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கணவன் அந்த பொண்ணை எவ்வளோ நம்பியிருப்பான், துரோகம் பண்ணியிருக்கலாம், அதுக்குண்டான பலனை அவள் அனுபவிச்சுட்டு போட்டும். அதுக்கு கடவுள் இருக்கார், நீ ஒன்றும் அதுக்கு வந்து பலன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி தப்பு பண்ணுற பெண்களை திருத்தி இருந்தினா பரவாயில்ல. ஸோ சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கலாம், சொல்கிறவங்களுக்கு வந்து அது எப்படி, நான் வந்து இப்போ ஒரு இடத்துல தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கும் உன்னை என்ன சும்மா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருப்பேன், உனக்கும் சேர்த்து தான் பேரம் பேசியிருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் இந்த வேலை செய்கிறோம், இவ்வளோ கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பேசவே அசிங்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான், அதனால் ஒருத்தரது விஷயம் வெட்ட வெளிச்சமாக வருது அப்படின்னு சொன்னாக்கும் நீ போட்டு உடைச்சேன்னா அவங்க போட்டு உடைக்க ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான்,